இன்னைக்கு நம்ம நகர கருவாட்டில் தொக்கு வைக்க போகிறோம். எப்படி வைக்கணும்னு பாருங்க. நகர கருவாட்டை கிளீன் பண்ண போறேன். இந்த நகர கருவாடு குழம்புக்கும் நல்லா இருக்கும், அது கூட்டு வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இன்னைக்கு தன் தொக்கு தான் வைக்க போறேன். தலையை எதுக்கு பிச்சு கீழே போடுதுன்னா, நம்ம கூட்டு மாதிரி வைக்க போகிறோம் தொக்கா, அதனால அது முள்ளு தட்டு போட, அதனால முள்ளை நான் இது தலையை எடுத்துருதேன். அதனால தான் தலை இல்லாமல் போடுதேன். குழம்புக்குன்னு அந்த தலையை இப்படி எடுத்து போடலாம், நம்ம குழம்போட சேர்த்து போடலாம். இந்த பூவை மட்டும் எடுத்தால் போதும், குழம்புக்கு சேர்க்கறதுல இப்படி சேர்த்துடலாம். இப்போதைக்கு தேவை கிடையாது, அதான் இப்போ அது தலையை ஒதுக்கிறது. இது சின்ன கருவாடாக இருக்கிறதுனால நான் முழு கருவாடாக போடுதேன், இல்லைனா துண்டா வெட்டி போட்டுடலாம். இது சின்ன கருவாடு, அதனால முழுசு முழுசாக போடுதேன். கருவாடு தொக்கு செய்ய போகிறேன், அதுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறேன். மிளகு, சீரகம், மஞ்சள், வெங்காயம், வெள்ளைப்பூடு, வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை அப்படியே அரைக்க போகிறேன். மஞ்சள் அரைக்க மஞ்சள் அரைச்சாச்சு, வத்தல் சேர்த்து அரைக்க. இதோட மிளகு சீரகம் சேர்த்துக்கிடுறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கேன். கருவேப்பிலைனா கொஞ்சம் நல்ல மணமா இருக்கும். நல்லா அரைப்பட்டுட்டு எடுத்துருவோம். அதை வெங்காயமும் வெள்ளைப்பூடும் அரைக்க போறேன்.
தக்காளியும் கொஞ்சம் சேர்த்து அடைச்சிக்கிடுதேன். கருவாடு நல்லா நல்லா ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிவே நல்லா இருக்கு. அலசி எடுத்துருவோம். தக்காளி வெங்காயம் வசக்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கிறது. வெங்காயம் போடுது, வெங்காயம் மிளகாய் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வெள்ளைப்பூடு ரெண்டும் அரைச்சது. இது இதில் வத்தல், மிளகு, சீரகம், மஞ்சள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். கருவாடை சேர்த்துக்கிடுவோம். அதோட உப்பு லைட்டாக சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். இந்த கருவாடு வேகிறதுக்காண்டி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுறேன். மூடி வச்சிருவோம், வேகட்டும் நல்லா. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், கொஞ்சம் வேகட்டும். இது வந்து நல்லா கம்மங்கஞ்சிக்கு கூட்டுக்கு சூப்பராக இருக்கும். இட்டி வச்சா ரசம் வச்சு சாப்பிடலாம், சாம்பாருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அம்மியில் அரைச்சி செஞ்சது, இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
கருவாட்டு தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிட்டு நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. அந்த ஃபைனலி வந்து அம்மா வந்து அவங்களோட கைப்பக்கத்தில் நகர கருவாடு தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைனா கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அம்மாவோட சமையல் வந்து போடுங்க போடுங்க அப்படின்னு. இருந்தாலுமே நமக்காண்டி அம்மா வந்து இந்த சமையல் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் ரசம், இந்த ரசம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான், ரசம் செய்கிறதே ஒரு நாள் வீடியோ போடுறோம். அம்மா ரசம் ரொம்ப சூப்பராகவே செய்வாங்க. இப்போ இந்த ரசம் அப்புறம் தொக்கு அப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். வாவ், ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இப்போ நகர கருவாடு இருக்குல்ல, இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அம்மா தொக்கு வச்சுருக்காங்க, குழம்பு வைக்க ரொம்ப சூப்பராக உள்ளது. கருவாடு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா வந்து எந்த மெத்தடில் செஞ்சாங்களோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு குக்கிங் வீடியோஸில் வித்தியாசமாக சந்திக்கலாம். பாய்.